ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது கோடியா அப்புறம் நினைவு இல்லம் அவங்க இருந்த போயிஸ் கார்டன் வீட்டை நினைவு இல்லாமல் மாற்றுறதுக்கு இவ்வளோ கோடிகள்னு பண்ணுறாங்க இது அரசு பணத்தை தான் செலவிட போகிறாங்க ஒன்றும் கட்சியினுடைய பணத்தை செலவு பண்ணாக்க யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை எடிம்கேனுடைய சொத்துக்கள் பார்த்தாச்சுன்னா ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் ரெண்டாவது இடம் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அடுத்தது இடையும் கேட்க சொத்துக்கு அதிகமாக இருக்குது நிறைய பணம் வச்சுருக்குறாங்க தாராளமாக அதில் இருந்து செஞ்சுட்டு போகலாம் யாரும் கேள்வி கேட்க இல்லை யாரும் குறை சொல்ல போகிறதும் கிடையாது எதுக்காக அரசு பணத்தை அந்த மாதிரி வீணாக்கணும் இல்லை இது வந்து ஜெயலலிதா நினைவில்லத்தை வந்து பாய்ஸ் கார்டனை வந்து நினைவில்லமாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருபது கோடியை பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க மக்களோட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது அதை தீக்கிறதுக்காக பட்ஜெட் போடுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வீட்டை இது பண்ணுறதுக்கு நினைவில்லமாக்குறதுக்கு போடுறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கும் போது சமாதி கட்டினதையும் முதல்ல தப்பு தான் நான் சொல்லுவேன் ஐம்பது கோடிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் டிசைன் தெரியல ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணியாச்சு அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க கட்டி கட்டுமானத்தை பண்ண போகிறது அவங்க தான்ன்றது தெரிஞ்சாச்சு ஆனால் என்ன மாதிரியான வடிவமைப்புன்றது ரகசியமாகவே இருக்காங்க வெளியிடவே இல்லை அதுக்கு மக்கள் பணத்தை வந்து ஒதுக்கிடுறாங்க யாரும் கேள்வியும் கேட்கல எந்த கட்சியும் அதை பற்றி ரைஸ் பண்ணதா தெரியல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டென் டூ ஃபிஃப்டீன் தான் வந்து அலோகேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போது அது இன்க்ரீஸ் பண்ண அளவு கூட இல்லை ரொம்ப ஃபிஃப்டி க்ரோர் அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கு ஸோ அவ்வளோ எதுக்கு ஒரு மணிமண்டபமோ இல்லை இது கட்டவோ தேவைப்படும் தான் தெரியல இப்போ நம்ம மெமோரியல்ஸ் எடுத்தாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் மெமோரியல் இருக்குல்ல அடையாறுல அதுதான் வந்து ரொம்ப கிளீனஸ்ட் பிளேஸ் பெஸ்ட் மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும்னு தெரியாது இப்போ அங்கே போகிற பசங்க எல்லாமே வந்து ஷூட் அதுக்கு தான் போகிறாங்களே அதுக்கான ஒரு மெயின்டைனேஸாக தான் இருந்துட்டு இருக்கு காந்தி இது மெமோரியல் பார்த்தா கூட அங்கே ஃபுல்லாக ஹவர்ஸ் அவங்க தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை இந்த மணிமண்டபம் வந்து இதுக்கு அவ்வளோ பெருசு கட்டணும்னு எனக்கு புரியல கரெக்ட் தான் அதுக்கான அவசியமே இல்லை இப்போ ஒரு நினைவு சட்டசபை பவள விழா நினைவு ஆர்ச்சின்ட்டு ஒன்று கட்டியிருக்கிறாங்க தீவு அந்த இந்த நினைவு சின்னத்திலேருந்து போர் நினைவு சின்னத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அது வரும் அதுவே அனாவசியமாக ரோடில் வந்து இந்த மாதிரி குறுக்க பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு இதை மார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பில்டிங்க்கு ஒரு பேரை வைங்க அதுக்குன்னு தனியாக ஒரு கட்டிடத்தையை கட்டுங்க அது எவ்வளோ வழிகள் இருக்குது எவ்வளோ திட்டங்கள் பண்ணலாம் மர நடலருந்து எத்தனையும் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி எல்லா எல்லா இடத்துலையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது காசு செலவு பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடுற தான் தெரியுது இதெல்லாம் பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து வந்து கண்ணாபண்ணனு வாரி அரைக்கிறது இது எதுக்காக இந்த பத்து கோடி முதல்ல அப்போ திட்டம் போட்டது யார் அந்த பத்து கோடிக்கான வடிவமைப்பு என்ன டிசைன் என்ன அதை அஞ்சு மடங்கு உயர்த்தி ஐம்பது கோடி ஆக்குறதுக்கு என்ன காரணம் யார் அதை அப்ரூவ் பண்ணது என்ன கமிட்டி ஏதாவது போட்டிருந்தாங்களா எல்லாத்தையும் ரகசியமாக பண்ணுறதுக்கு என்ன இது இருக்குது இது வந்து ஒரு எடப்பாடியோ ஒரு பன்னீர்செல்வமோ அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டு பண்ணக்கூடிய செலவு கிடையாது ஏடிஎம்கேனுடைய நிதியிலிருந்து அவங்க பண்ணக்கூடிய செலவும் கிடையாது முழுக்க முழுக்க மக்களினுடைய வரிப்பணம் இதை ஒவ்வொரு பைசாவையும் ஏன் செலவு பண்ணுறீங்க எப்படி செலவு பண்ணுறீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்குது ஆனால் எதுக்கு இல்லாமல் கொடி தூக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகள் அத்தனையுமே இதில் சொல்லி வச்ச மாதிரி மௌனமாக இருக்கிறத பார்த்தா மர்மமாகவே இருக்குது என்னென்னு தெரியல இப்போ தமிழ்நாடு அரசோடய மொத்த கடன் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு இப்போ பிறக்க போகிற குழந்தைகள் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் ஒவ்வொரு தலைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதை ஏதாவது குறைக்கிறதுக்கு வழி பார்க்காம இன்னமும் இந்த மாதிரி புதுசு புதுசாக வீண் செலவுகளை பண்ணி அந்த அந்த கடன் சுமையை அதிகரிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க இது அவங்க கட்டி முடித்த கூட அதை பார்க்குறவங்க அந்த போகிறவங்க இதுக்கு தான் ஐம்பது கோடி அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அடடா ஜெயலலிதா நினைவிடம் யாரும் வணங்குறது அப்படின்னு கிடையாது போயிஸ் கார்டனில் அவங்க இருந்த வீடுக்கு வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க தீபாவும் அந்த தீபக்கும் தீபக் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க புதுசாக நந்தா வாரிசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு லேடி வந்திருக்குது இன்னும் அந்த கேஸ்லாம் ஒன்றும் செட்டில் ஆகலை அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு குடும்பம் கிடையாத தவிர சகோதரி சகோதரன் உண்டு அவங்க குழந்தைங்க உண்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவங்க தான் வாரிசுன்றது லீகலாக வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு செட்டில் பண்ணாமல் இல்லை தனியாக வந்து கூப்பிட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு இதுக்கு பதிலாக வந்து போயிஸ் கார்டன் அளவுக்கு பொருத்தமான ஒரு இடத்த நாங்கள் வேற ஒரு இடத்துல தர்றோன்னு சொல்லி ஏதாவது டீல் போட்டு முடிச்சிருக்கீங்களா எவ்ரி திங் இஸ் பீங் கெப்ட் எஸ் சீக்ரெட் ஒய் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது இதுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப டவுட்டாகவே இருக்கு ஆனால் அவங்க ரொம்ப லைக் கவர்மெண்ட் வந்து நான் யாரும் நம்ம கேட்க போறது இல்லை நம்ம எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க இப்போ போற போக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்ல எடுத்து பார்க்கும்பொழுது இப்படி ஒரு இஷ்யூவே அரேஸ் ஆனதில்லை இதே தார்மீக ரீதியாக மட்டும் இல்லை சட்ட ரீதியா பார்த்தாலுமே தவறான ஒரு இதுதான் அவங்க இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க ஓகே ஆட்சி பண்ண வரைக்கும் பேர் கிடைச்சது ஆனால் அவங்களுடைய அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் மரணத்துக்கு பிறகு தான் என்ன மாதிரியான தவறுகள்லாம் அந்த அரசாங்கத்தில் நடந்ததுங்கிறது ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ஆரம்பிச்சது கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் குற்றவாளின்னு ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் அவங்களுக்கு உயிரோடு இருந்த வரைக்கும் அனுபவிச்சாங்க செல்வாக்கோட இருந்தாங்க போனாங்க ரைட் அது ஓகே அதுக்கப்புறம் இது படத்தை கூட அரசு அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து இப்படி ஒன்று கட்டுறது ரொம்ப ரொம்ப முறையற்ற ஒரு செயல் இது அவங்களுடைய கட்சி பணத்திலிருந்து தாராளமாக இதை செய்யட்டும் யாருக்கும் ஆட்சி பணம் இல்லை எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஹிடன் அஜெண்டா இருக்குது இந்த ஐம்பது கோடின்ட்டு அவங்க ஓய்வு இருக்கிறதுல வந்து ஏதாவது இப்போ எதிர்கட்சிகளை அமைதிப்படுத்துறதுக்காக பண்ண போகிறாங்களா செலவிட போகிறாங்களா ஒன்றும் தெரியல அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னாங்க கடைசியில் எல்லாம் அம்மா எல்லாம் அம்மா நினைவிடம்னு சொல்லி சொல்லி அது கரெக்டாக தான் இருக்குது அம்மாச்சி அம்மாவை பற்றி மட்டும் தான் சிந்திக்கிறாங்க மக்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை இல்லை மேலே இவ்வளோ கேஸ் இருந்தால் கூட அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக மணிமண்டபம் கட்டட்டும் ஆனால் இவ்வளோ கோடி செலவில் வேணாம் அப்படின்றது தான் வந்து நம்ம கருத்து இல்லை அப்போ கூட அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவிட்டு தலைவர்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போது இப்போ நிறுத்தினா தான் உண்டு அது பாருங்க இதுக்கு அடுத்தது ஒரு அரசாங்கம் வரும்போது இதெல்லாம் என்ன ஆகப்போகுதுன்றது தெரியாது இப்போ இவங்களுக்கு இணக்கமான இப்போ அண்ணான்னு வந்தாச்சுன்னா டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கே சரி அதில் அடுத்து வந்த மற்ற கழகங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் சரி அவங்கள வந்து பகச்சிக்கிறதுக்கு அண்ணாவை பற்றி தவறாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகே எம்ஜிஆரும் வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு உள்ள ஒரு தலைவராக இருந்ததுனால அவருக்கு சமாதி கட்டினதை பற்றி யாரும் ஒன்றும் கேட்கலை அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு யார் குற்றவாளின்னு ஒன்றும் சொல்லலை பட் இதில் வந்து அந்த மாதிரி வந்து நிற்குது இது பிடிக்காத ஜெயலலிதாவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் யாருடைய ஆட்சியாவது அடுத்து வரும்போது இந்த சமாதிங்கிறது என்னாகும் இந்த நினைவு இல்லம்ங்கிறது என்னாகும் நினைவிடங்கிறது என்னாகும் நம்ம பார்த்தோம் ஒரு திரிபுரால எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கே வந்து லெனின் சிலையை இழுத்து போட்டு அதுக்கு முந்தைய ஒரு மார்க்சிஸ்ட் அரஸ்ட் அரசு நிறுவன ஒரு சிலை அதை வந்து இழுத்து போட்டு உடைச்சாங்க இது மாதிரி நம்ம இன்னொரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆருடைய நினைவு ஊர்வலம் அந்த இறுதி ஊர்வலம் நடக்கக்கூடிய நேரத்தில் மவுட்ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கருணாநிதி சிலையை உடைச்சாங்க இது இது மாதிரி ச சம்பவங்கள் நம்ம நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அது மாதிரி ஒன்று நடந்தாச்சுன்னாக்கா பாருங்கள் எல்லாம் பண்ணதும் வேஸ்ட்டு இப்போது ஒரு ஸ்தூபி மாதிரி ஒன்று வச்சதுனால யாரும் ஒன்றும் பெரிய டேமேஜெலாம் அதை பண்ண முடியாது அது அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாருக்கும் தொலை இல்லாமல் நிற்கிது ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு விட்டு போயிடுவாங்க இதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு ஸ்ட்ரக்சராக வடிவமைச்சு அமைக்கும் போது அதை நாளைக்கு வரக்கூடிய ஒரு அரசாங்கம் பிடிக்காமல் வந்து அதை புறக்கணித்து ஒதுக்கி பராமரிப்பு இல்லாமல் போய் அது பாடடைஞ்சு போகலாம் அல்லது பிடிக்காத மக்கள் யாருனாலதான் அது தாக்கப்படலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் கோயில் வழிபாட்டத்தெல்லாம் இதையே உடைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் சமாதியெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஸோ கட்டாயத அரசு மரி பரிசீலனை பண்ணணும் அரசு பணத்தை வந்து தவறான வழியில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு முன்னுதாரணம் ஏற்படுத்தாமல் ஒதுங்கிறது நல்லது